சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தையில் வார விடுமுறையில் வழக்கத்தை விட பொதுமக்கள் கூட்டம் குறைந்த அளவில் இருந்ததால் மீன் வியாபாரம் மந்தமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செம்பருத்தியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் செம்பருத்தி, தற்போது பொதுமக்களின் இந்த வருகை குறைவுக்கு என்ன காரணம்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. சிந்தாதிரிப்பேட்டையில் வார விடுமுறையை பார்த்தோம் என்றால், அதாவது வாரத்தின் இரண்டு இறுதி நாட்களில் மக்களுடைய கூட்டம் அதிகரித்தே காணப்படும். மேலும் சிந்தாதிரிப்பேட்டையை பொறுத்தளவிலும் மீன் சந்தையில் அதிக அளவில் விற்பனை காணப்பட்டு வந்தது. கடந்த மூன்று வாரங்களோடு ஒப்பிடுகையில் இந்த வாரத்தில் பார்த்தோம் என்றால் போதுமான அளவிற்கு பொதுமக்கள் கூட்டம் இல்லாமல் ஒரு மந்த நிலையில்தான் இன்றைய தினம் விற்பனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சிந்தாதிரிப்பேட்டையில் பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் தனியார் மீன்குடனில் உணவு பாதுகாப்பு துறையினர் திடீரென ஆய்வு மேற்கொண்டதில் 200 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது அதாவது இன்றைய தினம் முக்கியமாக இன்றைய தினம் மீன் வியாபாரம் மந்தமான நிலைக்கு இதுவே ஒரு காரணமாக கூறப்படுகிறது. ஏனென்றால் 2-3 தினங்களாக வைக்கப்பட்டு அதில் ரசாயனங்கள் தடவப்பட்டு இந்த மீன்களை விற்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் ஆய்வு மேற்கொண்டதில் 200 கிலோ மீன்கள் கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை பொதுமக்கள் அறிந்திருக்கிறார்கள். அதாவது இன்றோடு நேற்றைய தினம் ஒப்பிடும் பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவிற்கு பொதுமக்களுடைய கூட்டமானது சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தையில் காணப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் இந்த செய்திகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளில் ஊடகங்களிலும் பரவி வந்த நிலையில் சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட்டில் மீன்களை வாங்குவதற்காக குவிந்த மக்களுடைய நிலைமையானது இன்றைய தினம் ஒரு பொதுவா ஒரு நிலையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய கொரோனா தொற்றினுடைய வீரியம் அதிகரித்தாலும் கூட தொடர்ச்சியாக பொதுமக்களிடையே அந்த அச்சம் ஏற்படாமல் வார இறுதி நாட்களில் வீடுகளில் அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுவதற்கு ஏதுவாக மீன்களை வாங்குவதற்காக குவிந்த வண்ணம் இருப்பார்கள். ஆனால் கெட்டு போன மீன்களை சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட்டில் நேற்றைய தினம் 200 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இன்னும் நிறைய மீன்கள் இப்படிதான் இருக்குமா என்று மக்கள் மனதில் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் ஒரு மந்தமான நிலையில்தான் வியாபாரம் நடைபெற்று வருகிறது. வருண்யா, விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.